சென்னை புத்தக காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். கலைஞர் அறிவித்த புத்தக பூங்கா திட்டம் விரைவில் நிறைவேறும் என உறுதி. தனி மனிதரின் சுயநலத்திற்காக அதிமுக பலியாவதாக உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு குற்றச்சாட்டு. உட்கட்சி தேர்தல் நடந்தால் பன்னீரே வெற்றி பெறுவார் என்றும் பொதுக்குழு வழக்கில் வாதம். தமிழ்நாடு குறித்த ஆளுநரின் கருத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம். சனாதனம் வேத காலம் என பேசி பிரிவினையை வளர்ப்பது யார் என ஆளுநருக்கு முரசொலி கேள்வி. மயிலாடுதுறை அருகே தங்க புதையல் மாலை இருப்பதாக லட்சக்கணக்கில் மோசடி. 13 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கைவரிசை காட்டிய கும்பல் கைது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கோலாகலம். சிவகோஷம் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்தை விரைந்து முடிக்க வலியுறுத்தல். ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோரிக்கை. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டு போட்டி. பாதுகாப்பு குறைபாட்டால் ஒத்திவைக்கப்பட்டிருந்த போட்டிக்கு மாற்று தேதி அறிவிப்பு. டெல்லி மேயர் தேர்தலில் பாஜக ஆம் ஆத்மி உறுப்பினர்களுக்கு இடையே மோதல். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் வாக்குப்பதிவு நிறுத்தம். பெங்களூருவில் நாகை 20 கோடி ரூபாய்க்கு வாங்கிய தொழிலதிபர் கண்காட்சிகளில் பரிசுகளை குவித்து வருவதாக பெருமிதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.